இந்திய கடற்கரை பகுதிகளில் 33 விழுக்காடு கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் தமிழகத்தில் மட்டும் 43 விழுக்காடு கடற்கரை பகுதிகள் அரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கடல் நீர்மட்டம் உயர்வு குறித்து நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அதற்கு மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்தர் சிங் விரிவான விளக்கம் அளித்துள்ளார். 1901 முதல் 1971 வரை கடல் நீர்மட்டம் உயர்வு ஆண்டிற்கு சராசரியாக 1.3 மில்லிமீட்டராக இருந்ததாகவும், இது 2006 முதல் 2018 வரை 3.7 மில்லிமீட்டராக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் கடல் நீர்மட்டம் முன் எப்போதும் இல்லாத அளவு அதிகரித்துள்ளது தெரியவந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 6,632 கிலோமீட்டர் தொலைவுக்கு கடலோர பகுதிகள் உள்ள நிலையில் இதில் 1/3 அரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். தமிழகத்தில் 991 கிலோமீட்டர் தொலைவுக்கு கடற்கரை உள்ள நிலையில் இதில் 423 கிலோமீட்டர் அதாவது 42.7 விழுக்காடு அரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தனது பதிலில் தெரிவித்துள்ளார். இவரு வெறும் 1 ஏக்கர்ல விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு மாதமும் 1,00,000 சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.